Hi friends, welcome to my channel Rich Tamil Kitchen. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மதுரை ஈகோ பார்க் இருக்குல அதுதான் பார்க்க போறோம். ஈகோ பார்க் எங்க இருக்குன்னா மதுரை தல்லாகுளம் இருக்குல அங்க இருக்கு. ஈகோ பார்க் பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சு வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு. நாங்க வந்து ஸ்டார்டிங்ல போய் பார்த்திருக்கோம். அதுக்கு அப்புறம் நான் இன்னைக்கு தான் போய் பார்த்தேன். கிட்ஸ கூட்டிட்டு சரி கொஞ்சம் வாக்கிங் போலாம் அப்படினு சொல்லிட்டு தான் நாங்க இங்க வந்தோம். அங்க பாத்தீங்கன்னா உள்ளக்க போறதுக்கு 5 ரூபீஸ் வந்து சார்ஜ் பண்ணாங்க. பையனுக்கு எனக்கு உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து 5 ரூபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. அதுக்கு அப்புறம் மியூசிக்கல் ஃபவுண்டைன் அப்படினு சொல்லிட்டு ஓடுது. அதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு half an hour க்கு வந்து 50 ரூபீஸ் வந்து வாங்குறாங்க. ஈகோ பார்க் பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய பார்க் மதுரையிலேயே. நல்லா வாக்கிங் போலாம் அந்த மாதிரி நல்லா இருக்கும் அங்க. ஆனா அங்க பாத்தீங்கன்னா மெயின்டனன்ஸ் தான் ரொம்ப கம்மிங்க. எல்லா பக்கமும் இந்த மாதிரி இலையா குப்பையா இருந்துச்சு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல லைட்டிங் இருக்கும் முத. இப்போலாம் இங்க எந்த லைட்டுமே இல்ல. நல்ல பெரிய இடங்க. அது வந்து நல்லா மெயின்டெய்ன் பண்ணி நல்லா பண்ணாங்கன்னா இன்னும் நிறைய பேர் வருவாங்க. ஆனால் இப்போயுமே பார்த்தீங்கன்னா சண்டேல நிறையா ஃபேமிலிஸு அந்த மாதிரி நிறைய பேர் வந்தாங்க. ப்ரெக்னென்ட் லேடிஸ் அந்த மாதிரி வாக்கிங் போகிறவங்க, அப்புறம் கிட்ஸ் கூட போகிறவங்க அந்த மாதிரி நிறையா பேர் வந்தாங்க. நமக்கும் பார்த்தீங்கன்னா ஈவினிங் நேரத்தில் இந்த மாதிரி வந்தோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், ரிலாக்ஸாகவும் இருக்கும், ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக உட்காந்து நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க. அங்கே லைட்டிங்கும் பார்த்தீங்கன்னா அங்கங்கே தாங்க லைட்லாம் இருந்துச்சு. லைட்டிங் வசதியும் அங்கே ரொம்ப இல்லை. அப்படியே உள்ளக்க போய் பார்த்தோம்னா இந்த மாதிரி பழைய பைக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் அந்த மாதிரி இருக்குதுல்ல, இரும்பு ஜாமான், பழைய இரும்பு ஜாமாலே இந்த மாதிரி நிறையா அனிமல்ஸு அந்த மாதிரி சிலை நிறையா இந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. அது நல்லா இருந்துச்சு பார்க்கவே, நல்லா அழகாகவும் பண்ணியிருந்தாங்க. அந்த ஜாமான்லாம் பார்த்திங்கன்னா எடைக்கு போடாமல் வேஸ்ட் பண்ணாமல் அதில் இந்த மாதிரி ஒவ்வொரு அந்த மாதிரி அனிமல்ஸு அதுக்கப்புறம் சிலை இந்த மாதிரி நல்லா இருந்துச்சு. பார்த்தீங்களா பழைய அந்த ஜாமான் வச்சு இந்த மாதிரி மரங்கொத்தி மாதிரி பண்ணியிருக்காங்க. எல்லாமே அந்த இரும்புலையே அந்த பைக்கோட அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் இரும்புலையே வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா அங்கங்கே தான் லைட் போட்டிருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா காந்தி சிலை, இதுவும் நல்லா அழகாக இருந்துச்சு பார்க்க. இது பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு இருக்குல்ல, அது காளையை வந்து ஒருத்தர் வந்து அடக்கிற மாதிரி பண்ணியிருந்தாங்க. இதுவும் ரொம்ப நல்லா அழகாகவே பண்ணியிருந்தாங்க. கிட்டக்க போய் பார்த்தா எல்லாமே அந்த பைக்கோட அந்த ஸ்பேர் பார்ட்ஸ்லேயே தான் பண்ணியிருக்காங்க. பார்க்க ரொம்ப நல்லா அழகாக இருந்துச்சு. எனக்கு இது பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆந்தை வந்து அழகாக பண்ணியிருந்தாங்க. இது ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த நேரில் பார்க்கும்போது. இதுவும் நல்லா பண்ணியிருந்தாங்க. பரவாயில்ல, அந்த பைக் ஸ்பேர் பார்ட்ஸ்லேயே இந்த மாதிரி பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம்தான். நல்லா இருந்துச்சு பார்க்க. இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஆர்மிலலாம் யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி பீரங்கி அந்த மாதிரி வண்டி இருக்கும்ல அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. இதை வந்து கிட்ஸ்லாம் அது மேலே ஏறி உக்காந்துக்கிட்டு நல்லா ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்கு அழகாக இருந்துச்சு. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒட்டக சிவங்கி பண்ணியிருந்தாங்க. நம்ம அந்த கிட்டக்க போய் பார்த்தா தான் தெரிஞ்சிச்சு அந்த அந்த இரும்பு ஜாமெல்லாம் அந்த தொட்டு பார்க்கவே நல்லா இருந்துச்சு.
இந்த மாதிரி பண்ணுறது வந்து ஒரு நல்லா பாராட்டக்கூடிய விஷயந்தான். நல்லா நம்ம பார்க்கவும் நல்லா இருக்குது, ஆனால் அது மெயின்டைன் தான் சரியாக பண்ணுறது இல்லை. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லைட்டே இல்லை, இந்த குதிரைக்கு அந்த இதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் லைட்டே இல்லை. நிறைய பேர் இந்த மாதிரி ஃபேமிலிஸோடு வந்திருந்தாங்க, பேட்டு பால்லாம் கொண்டு வந்து விளையாண்டாங்க, ஓடி பிடிச்சி விளையாண்டாங்க. நல்லா இருந்துச்சு, நம்மளுக்கும் பார்க்குறதுக்கு ரிலாக்ஸாக இருந்துச்சு. அப்புறம் அப்படியே போயிட்டே இருந்தோம்னா அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஊஞ்சல் ஆடுறது, அதுக்கப்புறம் சர்க்கிள் அந்த மாதிரி நிறையா போட்டிருந்தாங்க குழந்தைங்கள் விளையாடுறதுக்குன்னு. இந்த மாதிரி கிட்ஸ் வந்து நல்லா என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு இருந்தாங்க. ஈகோ பார்க் உள்ளக்க பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தண்ணி அந்த மாதிரி எதுவுமே கடை எதுவுமே கிடையாது, அதனால் இந்த விளையாடுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா பின்னாடி கேட்டில் வந்துடுது. அதனால் அந்த சைடு வந்து கடை வச்சுருக்காங்க, தண்ணி கடை அந்த மாதிரி ரோட்டில் வச்சுருக்க கடையில் வந்து இந்த சைடு போய் எல்லாருமே வாங்கிக்கிட்டாங்க. இந்த சைடு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஜிம்முக்குரிய ஐட்டம்ஸ் அந்த ஸ்டப்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா சுத்தமாக லைட்டே இல்லைங்க, நல்லா மெயின்டைன் பண்ணலாம் இந்த மாதிரி வச்சுருக்காங்க, ஆனால் லைட்டு போடாமல் வச்சுருக்காங்க. நம்ம வந்து கிட்ஸை கூட்டிகிட்டு போய் இந்த மாதிரி விளையாட வைக்கலாம், நல்லாவும் இருக்குது பார்க்கு. ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா டைம் வந்து ஒரு 8:45 ஆகும்போது செக்யூரிட்டி வந்து விசில் அடிச்சுக்கிட்டே எல்லாத்தையும் கிளம்ப சொன்னார். கிளம்ப சொல்லிவிட்டு ஒரு டைம் கொஞ்சம் கூட கொடுக்கல, அதுக்குள்ளே எல்லா லைட்டுமே ஆஃப் பண்ணிட்டாங்க. அவ்வளோ பெரிய பார்க்கில் வந்து நம்ம லைட் இல்லாமல் எப்படிங்க வெளியே வர முடியும்? அது நாங்கள் பின் கேட்லேருந்து முன் கேட் வர்றதுக்கு எங்களுக்கு தெரியாது, அதனால் எங்களுக்கு வந்து கூட ஒரு ஆள் அனுப்புனார். நான் என் ஹஸ்பண்ட்லாம் வந்து ரொம்ப சத்தம் போட்டோம், இந்த மாதிரி குழந்தை வச்சுட்டு வரவங்க ப்ரெக்னென்ட் லேடிஸ்லாம் எப்படி போவாங்கன்னு. அவங்களே சொல்கிறாங்க இங்கே வந்து பாம்பு எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி மெயின்டெனன்ஸே சுத்தமாக இல்லை அப்படின்னு சொல்லி நாங்கள் திட்டிருந்தோம். இந்த மாதிரி நாங்கள் வெளியே வந்ததும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அறிஞர் அண்ணா மாளிகை அப்படின்னு சொல்லிட்டு கிரவுண்டு இருக்குது. அந்த கிரவுண்டில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு வந்து பசங்க பொண்ணுங்க எல்லாமே அங்கே தான் வந்து படிப்பாங்க. நான் நிறையா டைம்ஸ் அந்த சைடு போய் பார்த்துருக்கேன், அது வெளியூர்லேருந்து வந்து தங்கி வந்து இங்கே வந்து படிக்க வராங்க. ஃபுல்லாக பசங்க அந்த மாதிரி படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி நாங்கள் நிறையா பேர் அந்த பார்க்லேருந்து வெளியே வரும்போது லைட்டு வேறு அமைத்திட்டாங்க, அதனால் நிறையா பேர் நாங்கள் இந்த சைடு தான் வந்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா மியூசிக்கல் ஃபவுண்டின் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்க. அது வந்து ஒரு 1/2 hour ஓடுதுங்க, அதனால் நான் இந்த வீடியோவில் வந்து இன்க்ளூட் பண்ணலை, இதுவே ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. நான் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து இது வந்து உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து நிறைய பேர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்லாம் கொடுக்குறீங்க, அதெல்லாம் பார்க்க வந்து ரொம்ப மோட்டிவேஷ்னலாக இருக்குது எனக்கு. நீங்கள் கொடுக்குற கமெண்ட் எல்லாமே நான் வந்து ரீட் பண்ணுவேன், எனக்கு ரொம்ப என்கரேஜாக இருக்குது, அதனால் நீங்கள் நிறையா கமெண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.